हाई फ्रेंड्स वेलकम टू नमुलगम नम इनके वो थर्ड डे क्लास दा नम्मा वंदु पाक्क पोरुम इदुक्कु मुन्नाडी पाथिंगना टू क्लास वंदु ना पोट्टिरुक्केन सो कंडिप्पा पाक्कादुंगा अदुल पोयिट्टु पारुंगा सो इंद वीडियोसला नम्मा एदुक्काग पोरुम अप्पडिना नरिया पेर वंदुट्टु ड्रेस वंदु स्टिच पण्ण कत्तुक्कणुम अप्पडिनु सोल्लिट्टु विरुप्पप्पडुवांगा अवंग वीट्ल पाथिंगना मिशीन एदुवुम इरुक्काद स्टिचिंगु पाथिंगना सुत्तमा तेरियादु सो इनिमेल दान पुदुसा मिशीन वांगणुम स्टिचिंग कत्तुक्कणुम अप्पडिनु नेनैक्किरवंगलुक्कु इंद वीडियोस एल्लामे कंडिप्पा रोम्बवे यूस्फुल्ला इरुक्कुम इनिक्कु वंदु नम्मा वंदु स्टिचिंग एप्पडि पण्रदा सोल्लिट्टु नम्मा पाक्क போறோம் சோ நீங்க வந்து மெஷினல ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்றீங்க அப்படினா 3 ஸ்டெப் இருக்கு அந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கனா ஈஸியா வந்து நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண கத்துக்கலாம் சோ வந்துட்டு நீங்க வந்து வெளியில தான் போய் கிளாஸ்ல போய் கத்துக்கணும்னு கிடையாது என்னுடைய கிளாஸ் நான் டெய்லியும் வீடியோஸ் போடுறோம் இல்லையா அது ரெகுலரா ஃபாலோ பண்ணினாவே போதும் நீங்க வீட்ல இருந்தே ஈஸியான மெத்தட்ல டெய்லரிங் கத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியா சிம்பிளான மெத்தட்ல வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன் சோ நம்ம இன்னைக்கு வந்து மெஷினல வந்துட்டு எப்படி எல்லாம் ஸ்டிட்ச் பண்றதை பார்க்க போறோம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக சுடிதார் பிளவுஸ் எல்லாமே எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வீட்டில் சிஸ்டர்ஸ் யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் புதுசாக டெய்லரிங் கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா 3 ஸ்டெப் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணான்னா நம்ம பேலன்ஸ் வீல் வந்து நம்ம பெடல் பண்ணுறப்போ கால் வச்சு பெடல் பண்ணுறப்போ இந்த பேலன்ஸ் வீல் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சுற்றணும் இது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டு பொசிஷன் ஸோ இது மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு பாருங்கள் இது மாதிரி ரிவர்ஸில் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தப்பு அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக இது வந்து ரிவர்ஸில் தான் போகும் ஸோ அதை வந்து உங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் காலில் பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணணும் ஸோ காலில் பெடல் பண்ணுறப்போ ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம காலை வச்சு பெடல் பண்ணலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே வந்து நான் பெடலில் கால் வச்சுருக்கேன் இல்லையா ஸோ இது மாதிரி கால் வைக்கிறப்போ இப்படி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து பெடல் பண்ணலாம் இப்படி ஈக்குவலாக வச்சு உங்களால் பெடல் பண்ண முடியல அப்படின்னா ஒரு காலை பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒரு காலை இப்படி கீழேயும் வச்சுட்டு கூட நம்ம வந்து பெடல் பண்ணலாம் நீங்கள் வந்து டைரெக்டாகவே உங்களால் வந்து இப்படி பெடல் பண்ண முடியாது பேலன்ஸ் வீலை இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு கை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்துட்டு இப்படி இப்படி பெடல் பண்ணணும் ஸோ அப்படி பெடல் பண்ணால் தான் உங்களால் பெடல் பண்ண முடியும் நீங்கள் பேலன்ஸ் வீலை வந்து டச் பண்ணி கையை வச்சு இது மாதிரி ரொட்டேட் பண்ணாமல் பெடல் பண்ணிங்கன்னா உங்களால் சும்மா மூவ் கூட பண்ண முடியாது பெடலை அப்படியே தான் இருக்கும் ஸோ பேலன்ஸ் வீலை இது மாதிரி கை வச்சுட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெடல் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பெடல் பண்ண முடியும் ஸோ பெடல் பண்ணுறப்போ காலை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு நீங்கள் வந்து பெடல் பண்ணலாம் ஸோ ஈக்குவலாக வச்சுட்டு உங்களால் பெடல் பண்ண முடியல அப்படின்னா ஒரு காலை மேலேயும் ஒரு காலை கீழேயும் இது மாதிரி வச்சுக்கிட்டோம் நீங்கள் வந்து பெடல் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக எப்படி உங்களால் பெடல் பண்ண முடியுமோ அது மாதிரி நீங்கள் காலை வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்படி தான் நம்ம வந்து பெடல் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பெடல் பண்ணுறப்போ நீடலை வந்து நம்ம எடுத்துடணும் ஸோ நீடலை எடுத்துகிட்டு இந்த ப்ரெஷர் ஃபுட்டரை மேலே இருக்கு இல்லையா ஸோ பேக்கில் இங்கே பாருங்கள் பின்னாடி இருக்கிற இந்த ப்ரெஷர் ஃபுட்டரை வந்துட்டு கை வச்சுட்டு நல்லா தூக்கிக்கோங்க தூக்கிட்டு நீடிலையும் எடுத்துடணும் நீடிலையும் எடுத்துகிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நூல் த்ரெட் எதுவுமே போடக்கூடாது ஊசியில் ஏன்னா ஊசியை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும் இல்லையா ஸோ ஊசியை எடுத்துகிட்டு ப்ரெஷர் ஃபுட்டர் மேலே தூக்கிட்டு பேலன்ஸ் வீலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மூவ் பண்ணி காலை வந்து பெடல் பண்ணணும் ஸோ இது மாதிரி பெடல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுவே வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1 weekக்காச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது மாதிரி பெடல் பண்ண ஸோ அவங்களாம் கண்டினியூஸாக ஒரு 3 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா நான் பார்த்தீங்கன்னா ஊசியில் வந்து நூல் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஊசி எல்லாமே எடுத்துட்டோம் இல்லையா செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு ஊசியை வந்துட்டு இதுக்குள்ளே போகணும் ஸோ ஊசியை வந்துட்டு எப்படி எடுக்கிறது எப்படி போகிறதுன்ட்டு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை இங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அதை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஊசி கீழே வந்துடும் ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஊசியை பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிங்கன்னா வந்து ஊசி வந்து டைட் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் ஊசி போடுறது ஸோ ஃபஸ்ட்டு ஊசியை நீங்கள் எடுக்கிறப்போ அந்த ஊசி வந்து எது மாதிரியான பொசிஷனில் இருக்குது சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கழட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊசியை வந்து அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ த்ரெட்டை வந்து அதில் கோர்த்துட்டு நம்ம தைக்கணும் இப்போது செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நான் ஊசியில் பார்த்தீங்கன்னா நூல் கோர்த்துட்டேன் கீழே இருக்கிற நூலையும் நம்ம எடுத்துடணும் கீழே பாபின்லேருந்து நூலும் எடுக்கணும் ஸோ எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு போன கிளாஸில் பார்த்தாச்சு ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற நூலை வந்து நான் எடுத்துட்டேன் ஸோ போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற பாபின்ல எப்படி நூல் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ எடுத்தாச்சு இப்போ தேர்ட்
இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னா சும்மா ஒரு துணியை வச்சு நம்ம வந்து தைக்க போறோம். பாருங்க இது மாதிரி ஒரு துணியை வச்சுக்கோங்க. ஸோ துணியை வந்து உள்ளே வைக்கிறப்போ ப்ரெஷர் ஃபுட்டர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். இப்போ துணியை வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டரை வந்து கீழே இறக்குங்க. ஸோ இறக்கிட்டு பேலன்ஸ் வீலை பார்த்தீங்கன்னா கையால் இப்படி சுத்தணும். ஸோ இப்படி சுற்றிட்டு கீழே வந்து நான் பெடல் பண்ணுறேன். ஸோ பெடல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ரைட்டாக வராது, கோணல் மாடலாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாத்தில் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, பழைய கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சிங் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ நான் இப்போ தைச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ தைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாதியில் நூல் வரவே இல்லை. மேலே தான் நூல் இருக்குது, கீழே நூல் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ கீழே இருக்கிற பாபின் எடுத்து பார்க்கணும். கீழே இருக்கிற பாபின் அப்படியே எடுத்து பார்க்கலாம். நூல் பார்த்தீங்கன்னா கீழே கட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த நூலை கை வச்சு இப்படி இழுக்கணும், இழுத்து பெருசு பண்ணணும். பெருசு பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணலாம். உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நூலை இழுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ தையல் விழலை அப்படின்னா கீழே வந்து பாபின் நூல் கட் ஆகிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி எடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சில டைம் மேலேயும் நூல் கட் ஆகும், மேலே நூல் கட் ஆகிடுச்சுன்னா ஊசியில் திரும்பவும் கோர்க்கணும். அது மாதிரி பார்க்கணும். இப்போ நான் தைக்கிறேன். இங்கே பாருங்க இப்போ வந்து நமக்கு தையல் வருது. இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எப்போவுமே மேலே வர தையல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பாபின்லேருந்து வர நூல்லேருந்து வர தையல், கீழே இருக்கிற தையல் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம இங்கே வச்சுருக்குறோம் இல்லையா, இது இந்த நூல்லேருந்து வர தையல். எப்போவுமே மேல் தையல் ஒழுங்காக வரலை அப்படின்னா உங்களுக்கு உடனே கீழே இருக்கிற பாபின் எடுத்து இங்கே செக் பண்ணி பார்க்கணும். நூல் வந்து கீழே அறந்துட்டுருக்கா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்து திரும்ப ஃபிக்ஸ் பண்ணணும். மேல் தையல் ஒழுங்காக வரலை அப்படின்னா, கீழே தையல் ஒழுங்காக வரலை அப்படின்னா இங்கே பார்க்கணும். டென்ஷன் டிஸ்க் வந்துட்டு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக பண்ணணும். அப்புறம் வந்து நீடலில் வந்து நூல் ஏதாச்சும் அறந்து இருக்குதா அது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்துட்டு மேல் தையலில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கீழே செக் பண்ணணும், பாபின் செக் பண்ணணும். கீழே தையல் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த டென்ஷன் டெஸ்க்கு அப்புறம் நூல் இங்கே எங்காவது அறந்துருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து முடிச்சுட்டோம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னா சும்மா ஒரு துணியை வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். பாருங்க இது மாதிரி ஒரு துணியை வச்சுக்கோங்க. ஸோ துணியை வந்து உள்ளே வைக்கிறப்போ ப்ரெஷர் ஃபுட்டர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். இப்போ துணியை வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டரை வந்து கீழே இறக்குங்க. ஸோ இறக்கிட்டு பேலன்ஸ் வீலை பார்த்திங்கன்னா கையால் இப்படி சுத்தணும். ஸோ இப்படி சுற்றிட்டு கீழே வந்து நான் பெடல் பண்ணுறேன். ஸோ பெடல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ரைட்டாக வராது, கோணல் மாடலாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாத்தில் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுதான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, பழைய கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சிங் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ நான் இப்போ தைச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ தைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாதியில் நூல் வரவே இல்லை. மேலே தான் நூல் இருக்குது, கீழே நூல் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ கீழே இருக்கிற பாபின் எடுத்து பார்க்கணும். கீழே இருக்கிற பாபின் அப்படியே எடுத்து பார்க்கலாம். நூல் பார்த்தீங்கன்னா கீழே கட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த நூலை கை வச்சு இப்படி இழுக்கணும், இழுத்து பெருசு பண்ணணும். பெருசு பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணலாம். உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நூலை இழுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ தையல் விழலை அப்படின்னா கீழே வந்து பாபின் நூல் கட் ஆகிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி எடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சில டைம் மேலேயும் நூல் கட் ஆகும், மேலே நூல் கட் ஆகிடுச்சுன்னா ஊசியில் திரும்பவும் கோர்க்கணும். அது மாதிரி பார்க்கணும். இப்போ நான் தைக்கிறேன். இங்கே பாருங்க இப்போ வந்து நமக்கு தையல் வருது. இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எப்போவுமே மேலே வர தையல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பாபின்லேருந்து வர நூல்லேருந்து வர தையல், கீழே இருக்கிற தையல் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம இங்கே வச்சுருக்குறோம் இல்லையா, இது இந்த நூல்லேருந்து வர தையல். எப்போவுமே மேல் தையல் ஒழுங்காக வரலை அப்படின்னா உங்களுக்கு உடனே கீழே இருக்கிற பாபின் எடுத்து இங்கே செக் பண்ணி பார்க்கணும். நூல் வந்து கீழே அறந்துட்டுருக்கா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்து திரும்ப ஃபிக்ஸ் பண்ணணும். மேல் தையல் ஒழுங்காக வரலை அப்படின்னா
கீழே தையல் ஒழுங்காக வரல அப்படின்னா இங்கே பார்க்கணும். டென்ஷன் டிஸ்க் வந்துட்டு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூட, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக பண்ணணும். அப்புறம் வந்து நீடலில் வந்து நூல் ஏதாச்சும் அறுந்து இருக்குதா அது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்துட்டு மேல் தையலில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கீழே செக் பண்ணணும், பாபின் செக் பண்ணணும். கீழே தையல் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த டென்ஷன் டிஸ்க்கு அப்புறம் நூல் இங்கே எங்காவது அறுந்துருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தாச்சு. இப்போ தையல் எப்படி வருது சொல்லிட்டு பாருங்கள். இப்போ தேர்ட் ஸ்டெப் எப்படின்னா, சும்மா இப்போ வந்து தையல் எப்படி வருதுதான் பார்த்தோம். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எல்லோரும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரூல்டு பேப்பர் இருக்கும். ஸோ இந்த பேப்பரை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த லைன் லைனாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எதுக்காகனா அப்போ தான் நம்ம தையல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்காக இது மாதிரி பேப்பர் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேப்பரை பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் விலகாமல் இருக்கும். மேபி ஒரு லைன் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஸ்ட்ரைட் தையல் வரணும். ஸோ ஒரு ஒரு லைன்லையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு ஒரு லைன்லையும் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த லைன்லேயே நமக்கு தையல் வரணும். அது மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்க மேலே நூல் வந்து வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி மேலே நூல் வந்துடுச்சுன்னா நீங்கள் கோர்த்துட்டு தைக்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் ப்ளவுஸு சுடிதார்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிஷினில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லைன்லேயே போடணும். ஃபஸ்ட்டு லைனில் வரவே வராது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் கரெக்டாக லைனில் வரும். இப்போ பாருங்க நான் இந்த லைன்லேயே போட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தையல் வந்து விழல. இப்போது கீழே பாபினில் பார்த்திங்கன்னா எனக்கு நூல் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ கீழே இருக்கிற பாபின் எடுத்துகிட்டு நூலை நல்லா இழுத்து விட்டு ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே இருக்கிற நூல் எடுக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. மிஷினில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கீழே இருக்கிற பாபின் இந்த இது கட் ஆகும். மிஷின் கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் புது மிஷின்லாம் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ தைக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் தைச்சாச்சு. நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் வந்துச்சு இல்லையா. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 வீக் ஆச்சும் நீங்கள் வந்து இந்த 3 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கிழிஞ்ச துணி பழைய துணிங்கெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தையல் ஒழுங்காக வருதா அப்படின்றத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை.